அற்புதமான நிகழ்ச்சிகளை பல்வேறு ஊக்கமான கருத்துக்களை ஏதோ மோட்டிவேஷன் ஸ்பீச் என்கிற பெயர்ல ஏதோ ஒரு புக்கில் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து அதை மோட்டிவேஷனா பேசிட்டு அப்படி போற ஆள் இல்லாமல் வாழ்க்கையில கிட்டத்தட்ட சாருக்கு வயசு சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் தர நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுத அல்லாஹ் தர கொடுத்தரும் புரிவானாக. 70 63 63 அல்லா மேலும் அவங்களுடைய சேவை எல்லாம் தொடர வைப்பானாங்க. இங்கே பார்க்கணும் 63 ரிட்டையர்டு ஏதோ வீட்டில் நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம்னு வாழ்க்கையை சுருக்கி கொள்ளாமல் தான் பிறந்த அந்த மண்ணில் கம்பத்துக்கு மீண்டும் வந்து இப்போ கல்வி சங்கம் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு அவங்களுடைய பழைய நண்பர்கள் இவங்க சின்ன வயசில் ஒன்றாக படித்து விளையாடிய நண்பர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அவங்களையும் கல்வி சார்ந்த விழிப்புணர்வுக்கு ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து கம்பத்தில் ஒரு ரெண்டு நிகழ்ச்சி நடத்திட்டாங்க சிறப்பான முறையில். இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கல்வி விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஹயாத்து கொடுக்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு மிகுந்த சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு இருக்கிறாங்க. மென்மேலும் அவங்களுடைய சேவையை இறைவன் பொருத்திக் கொள்வானாக. நம்ம அவங்களே ரோல் மாடலாக நம்ம கொள்ளணும். இன்னைக்கெல்லாம் கல்வி வந்து எல்லாமே ஈஸியாயிருச்சு. ஆனால் 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படித்து அதுலேயும் எல்ஐசி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஊரில் ஒரு மிக சிறப்பான பணி செய்யறது சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. அதனால் நம்ம ரோல் மாடலாக கொண்டு தொடர்ந்து என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையில் தோய்ந்து விடாமல் நம்ம பேக் ஆகிடாமல் தொடர்ந்து சார் சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த ஆழமான அந்த அற்புதமான கருத்துக்களை உள்வாங்கி இன்ஷால்லா நம்ம ஒவ்வொருத்தரும் ஆழமாக பல்வேறு துறைகளில் பணியாற்றணும் இன்ஷால்லா. அதுதான் நம்முடைய நோக்கம், அத்தாயினுடைய நோக்கம். ஏன் மற்ற மதரசா மாதிரி சர்வசாதாரணமாக மதரசாவுக்கு அட்மிஷனை போட்டோமா, ஆரம்பி பாடத்தை 8 பீரியட் நடத்தினோமா, மற்ற டைம்லாம் ஃப்ரீயாக விட்டோமா, குரடிச்சு தூங்கணுமா, எல்லா இடத்துலையும் ரவுண்ட்ஸ் அடித்தோமா, இப்படின்றது அல்ல நம்முடைய நோக்கம். மற்ற மதரசாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாடுகளே இருக்காது. சாயங்காலம் ஆனால் அப்போ அவுத்தூட்ட கருத மாதிரி என்ன செய்வாங்க, அசட்டு மாதிரி ஊர் ஃபுல்லாக சுற்றுவாங்க. பல்வேறு பழக்க வழக்கங்கள் மதரசா போதிருப்பாங்க, ஆலை போதிருப்பாங்க, அவங்கள்ட்ட சிகரெட் பழக்கம் இருக்கும், பல்வேறு கெட்ட பழக்கங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். சர்வசாதாரணம் அந்த காலத்து ஆலிம்சாக்கள் நிறைய எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடி பழக்கம் இருக்கும். வீடின்றது மக்களுடைய தகரீப்னு யாருக்கும் தெரியாமல் இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்க மதரசாவை பழகிறது, எங்கே பழகிறது, வெளியே பழகிறது இல்லை. என்னன்னு கேட்டால் அந்த காலத்தில் ஒருத்தர் மதரசாவை பழக்கி விட்டாங்க, வாழையை வாழையாக சனது வாங்குற மாதிரி வீடி பழக்கத்தையும் பழக்கிட்டு வந்தாங்க. எதற்கு சொல்ல வர அப்படின்னா குறை சொல்ற நோக்கத்திற்காக அல்ல, இப்படி ஒரு விழிப்புணர்வு இல்லாம மதரசாக்கள்ல வந்து ஏதோ இப்ப நம்ம மார்க்க கல்வியை பயின்றோன்றது இல்லாம ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு இல்லாம இன்னைக்கு இருக்கிறாங்க. அதெல்லாம் உடைத்து ஆளுங்கள் எல்லா இடத்திலேயும் அவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், அவர்களாலையும் எதையும் முடியும் அப்படின்றத இதை கொடுக்கறதுக்காகத்தான் தமிழகத்துல நம்முடைய ஆலோசனவங்க தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் சிரமங்கள் பல்வேறு இதில் அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே பெரிய விஷயம். இப்போ சொல்லுவாங்க கேரளாவில் இயற்கை உற்சாகத்தை வந்து சகாபத்து சுன்னியான்னு நாலேஜ் சிட்டின்னு சொல்லி இவ்வளோ பெருசு உருவாங்க. கேரளாவுடைய அந்த அந்த அமைப்புக்கு அது ஈஸி. ஏன்னா கேரளாவில் முஸ்லீம்கள் அதிகம், கல்வியாளர்கள் அதிகம். ஒரு முஸ்லீம் நினைச்சா தான் அங்கே அமைச்சர் ஆக முடியும், முதலமைச்சர் ஆக முடியும். நான் தமிழ்நாட்டுடைய நிலவரம் அப்படி வேற மாதிரி, நம்ம இன்னைக்கு கல்வியில் பின்தங்கி தான் இருக்கோம். அப்படி இருக்கிற சூழலில் இத்தனை நிறுவனங்களை உருவாக்கி நம்மளை போன்றவங்களுடைய வாலிபத்தை பாதுகாத்து நம்ம ஒழுக்கத்தில் கெட்டு போயிடாம நம்ம வீணா போயிடாம நமக்கு ஒரு மோட்டிவேஷனா நம்ம இருந்து இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வர்றது மிகப்பெரிய விஷயம். தொடர்ந்து அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து இன்ஷால்லா நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு சாதனைகளை இன்ஷால்லா படைக்கணும். அல்லாஹ் அதற்கு சோஃபிங் செய்வானாக. அதுலயும் எஜுகேஷன் டூராக வருகை தந்திருக்கக்கூடிய கீழக்கரையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்தா இஸ்லாமிய ஸ்கூலுடைய மாணவர்கள் இந்த வருடத்தினுடைய 12வது வகுப்புல மாஷால்லா அத்தாயி கல்வி குழுமத்தில் எழுதின ஒரு 12வது வகுப்பு மாணவர்கள் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கீங்க. எங்க காலத்துல நாங்கள் 10th படிக்கும் போது பிள்ளைங்க நாங்க தான் வந்து 10 பேருக்கு மேல எங்க செட்ல 20 பேரை நம்ம தான் எழுதணும். நாங்கள் 10th இத்தனைக்கும் பிரைவேட்டு,
அதுல நாம 10 பேருக்கு மேல 400 எடுத்தோம். விலாலியா வரலாற்றுல 10th ஒரு ஹை ஸ்கோர் அதிகமான பேர் பண்ண சென்டர் தான் இந்த சென்டர் ஒன்று. அந்த மாதிரி நீங்க அல்லாஹ்வுடைய கிருபையில அத்தாயை கல்வி கொடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, 12th வகுப்புல செஞ்சிருக்கீங்க, 12th சாதாரண விஷயம் இல்ல. இங்க எடுக்கல அப்படின்னா பெண்களுக்கு ஈடு கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா நம்முடைய பெண்கள் கல்லூரியில அவ்வளவு அதிகமான மார்க் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈடுணையாக ஒரு ஆண்களுடைய மானத்தை காப்பாற்ற பெருமை கீழங்கிற உங்களுக்கு தான் சார். நான் தொடர்ந்து அல்லாஹ் உங்களுக்கு அற்புதமான சும்மா வந்து படிச்சு மார்க் எடுத்துட முடியாது. பார்க்கணும், வாட்ஸ்அப் யூடியூப் இல்ல பாக்கிறோம், 600 மதிப்பெண் எடுத்த ஒரு ஒரு பெண்ணுடைய அந்த பேட்டியை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நான் தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எப்படி டிவிகள்லயும் பல முதலமைச்சர் இருந்தா, ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை மதிப்பெண் எடுக்கிறதுன்றது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஈடுபாடு வேணும், அதுக்கு ஒரு நம்ம மைண்ட வந்து முதல்ல நஃப்ஸ் அடக்கி உட்காரணுமே. நமக்கு நஃப்ஸ் தான் என்ன செய்யாது, கூடாது படிக்க கூடாது. எதுக்குடா ஒரே இதை படிச்சுக்கிட்டு இருக்க, எத்தனையோ பேரை பார்க்கறோம், திறமசாலியா இருக்கிறாங்க, நல்ல டேலண்டா இருக்கிறாங்க, முயற்சி செஞ்சா பயங்கர ஸ்கோர் பண்ண முடியும் தெரியுது, நஃப்ஸ் விட மாட்டுது. அப்ப அதெல்லாத்தையும் நீங்க அடங்கி ஒரு ஹை ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இது இதோட விட்டுறக்கூடாது. உஷாலா தொடர்ந்து உங்க வாழ்க்கையில எல்லா இடங்கள்லையும் எல்லா கணங்கள்லையும் உஷாலா நீங்க ஜெயிக்கணும். சார் சொன்ன மாதிரி நீங்க ஜெயிக்க பிறந்தவர்களாக பல்வேறு எல்லாருக்கும் நீங்க ரோல் மாடலாக இருக்கணும். அல்லாஹ் அதற்கு தோல்வி செய்வானாக. நம்முடைய இந்த சிறிய அழைப்பு ஏற்று சாரி போய் அறிமுகமானா ஒரு நாள் திடீர்னு தொழுது வந்தவங்க இப்படி கிராஸ் ஆனாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சொன்னேன், அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன், இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்ட்டாங்க. பொதுவாக வந்து கெஸ்ட் கூப்பிட்டா ஓடுவாங்க, நான் பிஸி அப்படின்னு வாங்க, எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. சார் என்ன சொன்னாங்கன்னா திடீர்னு வந்தாங்க, யார்தான் யாருக்கும் தெரியல, யாரும் கேட்டது மாதிரின்னு சொன்னாங்க. அப்போ என்ன நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, நான் இருப்போம் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டோம், ஆனால் எப்போ நம்ம கூப்பிட்டாலும் எந்த ஒரு இல்லை அப்புறம் வரமே இல்லை எனக்கு இந்த வேலை அப்படிலாம் சொன்னதே கிடையாது. எப்பவும் உங்களுக்கு நமக்காக என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்பீச்சை கொடுத்து நம்மளை வந்து அப்படியே தட்டி எழுப்புவதற்காக அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க. அதான் இந்த வயதிலும் அதான் வெவ்வேறு இன்னும் ஆரோக்கியமா இன்னும் நல்ல ஒரு மன தைரியத்தோடு இன்னும் கம்பத்துல பல்வேறு கல்வி சேவைகளை செய்வதற்கும் பல மாணவர்கள் கல்வியில மிகப்பெரிய லெவலை அடைவதற்கும் இறைவன் அவர்களை காரணமாக அவருடைய நண்பர்கள் குழுவாக காரணமாக ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா கல்வி சங்கத்தின் மூலமாக இன்னும் பல்வேறு கல்வி சேவைகள் கம்பத்தில் நடைபெறுவதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய சிறிய அழைப்பு ஏற்றுவர்களை தந்த காதப்பையன் சார் அவர்களுக்கு அத்தாய் கல்வி குடும்பத்தின் சார்பாகவும் கம்பம் கிளை அத்தாய் அரபிக் கல்லூரியின் சார்பாகவும் மிக்க ஜசாகல்லா நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.